ஜாப் சர்ச் பண்ணியிருந்தேன், எங்கேயும் ஜாப் கிடைக்காம இருந்ததுனால அப்படியே சாரும் அதே சஜஸ்ட் பண்ணாரு, அப்புறம் நல்லா கைட் பண்ணாரு. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க, அதில் எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டான்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறது ஒரு பெரிய விஷயந்தாங்க, ஆனால் அதோட பெரிய விஷயம் என்னென்னா வந்து லைக் ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்கிறதுங்க, அந்த மாதிரி வந்து லைக் இங்கே வந்து படித்து கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி பிளேஸ் ஆகிட்டார் நம்மளோட நிதின் குமாருங்க. ஸோ நிதின் குமார், நீங்கள் யூ கேன் டெல் அபவுட் யுவர் டீடைல்ஸ். ஓகே சார், என் பேர் நிதின் குமார், ஐம் ஃப்ரம் மாதரப்பாக்கம். நான் டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன், 2021 பாஸ்ட் அவுட். சரி தம்பி, இப்போ ஆக்சுவலாக வந்து லைக் அது ஓகேங்க, எப்படி இந்த நெட்ஒர்க் இன்ஜினியர்ன்ற அந்த ஒரு ட்ரீம் உங்களுக்கு வந்துச்சுங்க? இல்லை சார், என்னோட தெரிஞ்சவங்க வந்து வேலை செஞ்சுருந்தாங்க அதில், அதில் அவங்க அவங்க செய்கிறப்ப எனக்கு பார்த்தேன் சார், அப்போ அப்படி தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு முதல்ல நெட்ஒர்க்கிங். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு நான் வாழ்த்துறேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. டிப்ளமா முடிச்ச ஒரு பையன் வந்து லைக் ஐடிக்குள்ளே போகணும் சார் அப்படின்ட்டு ஆசைப்படுறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அந்த சாதாரண விஷயத்தையும் சாதிச்சவன் தான் வந்து என் தம்பி நிதின்குமாருங்க. நிறைய கேள்விகள் இருக்குங்க. டிப்ளமா முடிச்சவங்க வந்து நெட்ஒர்க் இன்ஜினியர் ஐடிக்குள்ளே போக முடியுமா சார்? நான் ஒரு டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்ல இருக்கேன் சார், நான் நெட்ஒர்க் இன்ஜினியர் மாற முடியுமா? இல்லை வந்து ஒரு இசி டிபார்ட்மெண்ட் நான் போக முடியுமா சார்? 2021 பாஸ்வேர்ட் என்னால் போக முடியுமான்னு 1008 கேள்வி ஒரு தம்பிக்கு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கனவுகளை நோக்கி ஓடினது தான் வந்து என்னோட தம்பி நிதின்குமாருங்க. பிடிலி செங்குளர காலேஜுங்க. ஸோ கும்முடிப்பூடி சேர்ந்த என்னோட தம்பி நிதின் குமார் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் நெட்ஒர்க் இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காருங்க. கண்டிப்பாக மனசார வாழ்த்துறேன் தம்பி, நீங்கள் இன்னும் சாதிக்கணும்ன்ட்டு நான் வாழ்த்துறேன் தம்பி. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு தாட்ஸ் மட்டும் தான் எனக்கு வருது தம்பி, இருக்கும் இடத்தில் தொடங்குங்கள், இருப்பதை வைத்து தொடங்குங்கள், வெற்றி உனதாகும், தன்னம்பிக்கை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தன்னம்பிக்கையோட போராடின தம்பி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் சூப்பராக பிளேஸ் ஆகிருக்க. நானும் இந்த கம்பெனியோட மனசார வாழ்த்துறேன் தம்பி. பட் அதான் எனக்கு 3 rounds டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாமே நார்மலாக ஜென்ரலாக கேட்டாங்க, அப்புறம் எப்படி ட்ரபுள் ஷூட் பண்ணுறது அதெல்லாம் கேட்டாங்க, எல்லாமே சொன்னாங்க.